கடவுள் ஆனாலும் காந்தியார் ஆனாலும் பார்ப்பனர்களுக்கு பயன்படுகின்றவரைதான். பயன்படவில்லை என்றால் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி, அவை குப்பை கூடையில்தான். இதோ ஒரு தகவல். அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் உரிமை என்னும் ஜாதி ஒழிப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் அறிவித்தார். முதலமைச்சர் கலைஞர் அவர்களோ எங்கள் ஆட்சியில் ஐயா பெரியார் போராட்டம் நடத்துவதா என்று கூறி அதற்கான சட்டத்தை நிறைவேற்றினார். ஒருமுறை அல்ல, இருமுறை சட்டம் இயற்றினார். இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் அனைத்து ஜாதியிலிருந்தும் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி பள்ளிகளும் தொடங்கப்பட்டு 206 மாணவர்கள் 18 மாதங்கள் பயிற்சி பெற்று தீட்சையும் பெற்றனர். திருவண்ணாமலை அருணாச்சல ஈஸ்வரர் கோவில் வளாகத்தில்தான் அர்ச்சகர் பயிற்சி நடந்தது. கோவிலுக்கு வழிபாடு செய்ய சென்ற அர்ச்சகர் பயிற்சி மாணவர்களின் சங்கத்தலைவர் ரங்கநாதன் அப்படியே தாங்கள் பயிற்சி பெற்ற பள்ளிக்கும் சென்றார். சென்றவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. பயிற்சி பெற்ற போது பிள்ளையார் வைக்கப்பட்டு பூஜைகளும் நடத்தப்பட்டு வந்தது. அந்த சிலைகள் எல்லாம் கேப்பாரற்றும் உடைந்தும் சிதைந்தும் கிடந்தன. இது பற்றி கோவில் அலுவலகரிடம் ரங்கநாதன் கேட்டபோது அவர் சொன்ன பதில் முக்கியமானது. நீங்கெல்லாம் பூஜை செய்த கடவுள் சிலையை ஐயர் பூஜை செய்ய மாட்டார் என்று முகத்தில் அடித்தது போல் பதில் சொன்னார். மேலும் பயிற்சி பள்ளியின் உள்ளே சென்று பார்த்தபோது அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் பள்ளி திருவண்ணாமலை என்று எழுதப்பட்டு இருந்த பெயர் பலகை உடைக்கப்பட்டு கிடந்தது. பயிற்சி மாணவர்கள் பயன்படுத்திய சிறு சிறு சிலைகளும் உடைந்தும் நொறுங்கப்பட்டும் கிடந்தன. ஆம், சூத்திரன் வழிபட்டால் அது கல், பிராமணன் வழிபட்டால் அது கடவுள். ஆம், காந்தியானாலும் கடவுளானாலும் பார்ப்பனர்களுக்கு பயன்படும் வரைதான். தெரிந்து கொள்வீர்கள்.